கண்டனும் கிடையாது கிண்டனும் கிடையாது எனக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சேஃபாக இருக்கேன். குண்டன் வந்திருக்காரு. நானும் சேஃபாக இருக்கேன். தூங்கிட்டு இருந்த என்ன டக்குன்னு வாடா, அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க. என்ன ரியாஸ், ஜோக் காட்டுறியா? அந்த மாதிரி ஜோக் காட்டுறீங்களா? ஸோ இல்லை, ரொம்ப தூக்கம் எனக்குலாம். இல்லை மச்சான், பைக் எடுக்கிறதுன்றது வந்துட்டு எல்லாம் பசங்களோட வந்து ட்ரீம். ஸோ அதான் வந்துட்டு வா அப்படி போயிட்டு இவனை கூப்பிட்டு போகிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க, நான் கொஞ்சம் பைக்லலாம் எக்ஸ்பர்ட்டா, அதனால தான் என்கிட்ட கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். ஸோ பைக் எடுக்க தான் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக கேமராலாம் எடுத்துகிட்டு ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு என்ன பைக் என்னன்றதை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாவில் கெஸ் பண்ணீங்க, பட் யாருமே கரெக்டாக சொல்லலை. வெறித்தனமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பைக்காக இருக்கும். நார்மல் ரோட்ஸில் நீங்கள் அதை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பைக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். காட்டுறாங்க பாருங்கள். பெரிய பேரிகேடை தாண்டி, செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி, நிறைய போலீஸ் எல்லாம் தாண்டி, நிறைய டிராஃபிக்கையும் தாண்டி தூரமா போறேன். ஒரு வரை உனது, ஒரு வரை எனது, இடையினர் கதவு திறந்திடுமா? ஒரு அலை உனது, ஒரு அலை எனது, இடையினர் கடலும். சோ வண்டி எடுக்கிற கடைக்கு வந்து நான் வந்துட்டேன். இந்த கடை எங்க இருக்குன்னா, இங்கே வேளாங்கண்ணி ஸ்கூல்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். வேளாங்கண்ணி ஸ்கூல்லேருந்து வர சைடு, உள்ளே வர சைடு பார்த்தா லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ கடை வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. என்ன வண்டின்றதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நமக்கு பிடிச்ச பைக்கை பார்க்குறப்போ அதை ஏக்கமாக தொட்டு பார்க்குறதும், அதில் ஏறி உக்காடுறதும் நம்ம கண்ணில் இருக்க கனவும். எப்படா நம்ம வாழ்க்கை மாறும், எப்படா நம்ம இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்குவோம், எப்படா இதை நம்ம ஓட்டுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் பிடிச்ச பைக் கூட இருந்தோம் அது நமக்கு சொந்தமாக முடியாதுன்ற நிலைமையில ஒரு வழி வந்து பாருங்க. அண்ட் இப்போ ஃபைனலி what are we even waiting for? Damn. ஸோ சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வண்டிலாம் எடுக்கல, சும்மா பில்டப் தான் கொடுத்துட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குல வெள்ளை இங்கிலி மாலையனு மானம் கட்ட அயோக்கிய பழிலாம் புலப்பத்தை புழுத்த வழியலாம். எஸ் இந்த ஷோரூம் வந்துட்டு ஷோரூம்ல சர்வீஸ் சென்டர். இவங்க வந்துட்டு ஒசூர்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அண்டு ஒன் அண்ட் ஒன்லினே சொல்லலாம். ஏன்னா மற்ற யாருமே பண்ணல. ஹார்லி சர்வீஸ்ன்றது வந்துட்டு ஒசூர்ல இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. பைக்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அண்டு சேல்ஸும் இவங்க பண்ணுறாங்க. இந்த வண்டி சேலுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரீட் ராடு. ஸோ இந்த வண்டி சேலுக்கு தான் இருக்குது. ஒசூரில் யாராக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் இந்த வண்டி அப்ரோச் பண்ணலாம். 4000 கிலோமீட்டர் தான் சம்திங் ஓடி இருக்கு. ப்ரைஸ் நீங்கள் இங்கே வந்து பேசிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மற்ற ஹார்லி எது வேணும்னாலும் வந்துட்டு இவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அண்ட் சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேட் பாய் வந்து சர்வீஸில் இருக்குது. இப்போ அது ஹாஃப் ஒர்க்கில் நிப்பாட்டி இருக்கிறாங்க, லஞ்சுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி ஹாஃப் வேல இருக்குது, பாதி சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இன்ஜின் ஒர்க் ஏதோ இருக்குது போல். ஸோ சர்வீஸ் பண்ணி ஹாஃப் வேல நிற்கிது, முடிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 750 ஸ்ட்ரீட் நிற்கிது. ஸோ இன்னொரு 750 ஸ்ட்ரீட் நிற்கிது. இது வந்துட்டு ஃபேட் பாய் நினைக்கிறேன். இது என்ன ப்ரோ? ஆ, இது வந்துட்டு ஃபேட் பாய். இது வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து ஓட்டினது தான் 9883. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபேட் பாய் நிற்கிது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரோட் கிங். இங்கே இருக்கிறதுலே நேம்க்கு ஏற்ற மாதிரி கிங் இந்த பைக் தான். ஸோ இது முன்னாடி காட்டுறாங்க. இது வந்துட்டு ஃபுல்லி மாடிஃபைடு வண்டி. ஸோ வண்டியோட ப்ரைஸில் ஹாஃப் வே வந்துட்டு மாடிஃபிகேஷனுக்கே வந்து இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ மாடிஃபிகேஷன் இந்த வண்டியில் இருக்குது. இந்த விண்ட்ஷீல்டிலேருந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்டு, பின்னாடி பேனியர்ஸு, இந்த இது எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் லெதரில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. அண்டு ப்ரைஸும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க மாடிஃபிகேஷன் மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 லேக்ஸ்க்கு மேலே வந்துட்டு மாடிஃபிகேஷன் மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ வண்டியோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வண்டி எல்லா வண்டியும் சர்வீஸ் சரி அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி சர்வீஸ் எல்லாமே பார்த்துட்டோம். என்னென்ன வண்டி இங்கே இருக்குது, எல்லாமே சர்வீஸ் வண்டி தான், எதுவுமே சேல் இல்லை. அந்த ஒரு வண்டி மட்டும்தான் சேலு. ஸோ இங்கே எல்லாமே வண்டி வந்து சர்வீஸ் வண்டி தான். இத்தனை வண்டி வந்து சர்வீஸ்க்கே வந்து விட்டுருக்குறாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 1 மந்த் அந்த மாதிரி வந்துட்டு ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸும் இம்போர்ட் பண்ணி தான் இவங்க போடுறாங்க. ஸோ அது வரையும் வண்டி இங்கே நிற்கிட்டுன்னு ஓனர்ஸ் வந்து நம்பி விட்டு போகிறாங்க. அவ்வளோ ட்ரஸ்டடான ஒரு சர்வீஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷோரூம் பற்றி டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். ஷோரூம் எங்கே இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருப்போம். இது வந்து இங்கே இருக்கிற வண்டியிலே வந்துட்டு ஃபுல்லாக மாடிஃபை பண்ண மாதிரி தெரிகிறது வந்து ஒன்று அது, அண்டு இன்னொன்று இது, ரெண்டுமே வந்து சாரி அது ரோல் கிங்கு, இது வந்துட்டு ஃபேட் பாய். வண்டி பார்க்கவே வந்துட்டு அப்படியே ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக இருக்குது. ஸோ ஃபுல்லாக இங்கே ஏர் ஃபில்ட்ரு இங்கே வெளியே வந்துட்டுருக்குது, பேனியர்ஸு அது இதுன்னு போட்டு செமையாக இருக்குது வண்டி. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க, நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ரோட்கிங்லேயே வந்துட்டு எது ஹைலைட்டடான விஷயம்னா இந்த எக்ஸாஸ்ட் தான். இந்த எக்ஸாஸ்ட் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இவ்வளோ பெருசு போடுவாங்க. இதுலேயே வந்து ஃப்ளேம் வர மாதிரியும் போடுவாங்க. பட் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அதெல்லாம் வயலேஷன். ஸோ அதனால் வந்துட்டு கட் பண்ணி இவ்வளோ இத்தனை சின்னதாக போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் இவ்வளோ பெருசு போட்டிருப்பாங்க, ஃப்ளேமபிள் எக்ஸாஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லி மாடிஃபைடு, அதாவது ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் ப்ரோ இது? ஸோ இது வந்துட்டு ஃபுல்லி மாடிஃபைடு வெஹிக்கிள், ஸ்டேஜ் 2 மாடிஃபிகேஷனு. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்லாம் வந்து பக்காவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்க சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி பாருங்களேன், இங்கே என்னென்ன இங்கே இப்படி காக்பிட்டில் உட்காந்தோன்னையும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். அப்படியா ஸோ இப்படி உட்காந்து நீங்கள் வண்டியை பார்த்தீங்கனாலே வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த குஷனாக இருக்கணும், கொஞ்சம் வலிக்கக்கூடாது பட்டு வந்து அப்படின்றதுக்காக இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன் போட்டிருக்குறாங்க. ஸோ இங்கே இதெல்லாம் வெளியே இருக்குது, அந்த ஏர் ஃபில்ட்டரு. ஸோ இங்கே கால் ரெஸ்ட்டுக்கே நம்ம ஷூ சைஸோடு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அப்புறம் ஃபாக் லேம்ப்லாம் எத்தனை இந்த சைடு ஒரு நாலு, மொத்தம் 4 ஃபாக் லேம்ப் இருக்குது, அங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்ட்டு. ஸோ இந்த விண்ட்ஷீல்டே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 40,000 கிட்டே வரும் அப்படின்றாங்க. இது வந்து ரெண்டு இருக்குது என்னதுன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு இண்டிகேட்டராக உள்ள சென்சார் இருக்கும், ஃபியூவல் கம்மியாச்சுன்னா ஒரு அது நீங்கள் திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. இது வந்து நீங்கள் ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இருக்குது. அண்டு பில்லியன் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இங்கே நீங்கள் சாஞ்சிட்டு ஓட்டலாம், அண்டு பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் சாஞ்சிக்கலாம். அப்புறம் வண்டியில் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு நம்ம நிறையா பிளாக் ஃபேட் பாய் பார்த்தோம், இது வந்துட்டு ஒரு ஒயிட் ஃபேட் பாய். ஸோ இது வந்து இப்போ ஒரு இது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதோட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டுமே வந்துட்டு 1 lakh+ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் அது இதுன்னு எல்லாமே இருக்குது இந்த ஸ்பீக்கரில். ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஹார்லினாலே என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் ஹார்லி. அதாவது நீங்கள் 160, 200, 200 போவோம், கண்டிப்பாக போவோம். 200 அசால்ட்டாக நம்ம க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பைக்கு. ஸோ க்ரூசர் செக்மெண்ட்டில் ஹார்லி அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த பைக்கும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் ஹார்லி. ஹார்லின்றது வந்துட்டு எந்த பைக் கூடமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு பிராண்ட் இது. ஸோ இந்த ரிம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்போக்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ரோடிங்ஸ்லாம் பண்ணும்போது மேபி 99% எதுவும் ஆகாது, மேபி வந்துட்டு அந்த ஸ்போக்ஸ் இருக்கிற ரிம் வந்து பெண்ட் ஆகலாம் அப்படின்றாங்க. பட் இந்த ரிம் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா கல் மாதிரி நீங்கள் ஆஃப் ரோடிங் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. இந்த வண்டி வச்சுட்டு மேக்ஸிமம் ஆஃப் ரோட் பண்ண மாட்டாங்க, பட் ஏதாவது ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ, நேம்லேருந்து ஆரம்பிங்க, நீங்கள் எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க எல்லாமே சொல்லுங்கள். ஹாய், நான் என்னோடய பேர் கதிரவன் சொல்லிட்டு நான் வந்துட்டு 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணேன், அகெயின் ஹோண்டாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எல்லா டீலர்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறமேட்டுக்கு நான் ஹார்லி வந்துட்டு என்னோடய பேஷனு. இம்போர்ட் பைக் வந்துட்டு நம்ம ஊசூரில் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்லியில் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து இப்போ ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு நம்ம ஊசூர்ல வந்துட்டு யாருமே இது வரைக்கும் ஓபன் பண்ணல. சோ ஊசூர் மக்களுக்கும் இது வந்து இந்த வண்டி பத்தி தெரியாது. சோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பிளஸ் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம பெங்களூர் போயிட்டு அவங்க கஸ்டமர்ஸ் வரதுக்கு டைம் இருக்காது. சோ நம்மளுக்கு இங்கே இருந்தா நம்ம சர்வீஸ்ல இரு
பெரும்பாலும் கஸ்டமர்ஸே வந்துட்டு நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க. அதே மாதிரி வந்து நாங்களே ஸ்பேஸ் இன்கேஸ் கஸ்டமர்லாம் முடியல, நாங்களே ஸ்பேஸ் பார்ட்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ சர்வீஸ்லாம் வந்து என்ன ப்ரோ காஸ்ட் ஆகும்? இப்போ நான் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸாக ஒரு வண்டி விடுறேன் அப்படின்னா வந்துட்டு என்ன காஸ்ட் ஆகும்? ஜென்ரல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆயில், ஆயில் ஃபில்டர், அவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் மித்த மித்த பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலிஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இது மாதிரிலாம் ஆகும். அதில் பிராண்ட் வைஸாக வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது சின்ன வண்டிக்கு ஒரு ரேட் வரும், அதை பெரிய வண்டிக்கு ஒரு ரேட் வரும், அதை விட பெரிய வண்டிக்கு ஒரு ரேட் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சின்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா 3.5 liters ஆயில், அதை விட பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4 liters வரும், அதை விட பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா அது 5 liters வரும். ஸோ இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா 8 liters வரும் ஆயில். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு நம்மளதுலேயே மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வேரியேஷன் ஆகும். ஸோ நீங்கள் கொண்டு வந்து விடும்போது உங்களுக்கு ஷோர் மேடம் வந்துட்டு ஃபேவராக நான் படித்தரேன். ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ நான் இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கடை எங்கே இருக்குன்றது வந்து நீங்கள் பார்த்துருக்கு. ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹார்லின்னு தான் வந்து உங்கள் போர்டே போட்டிருக்காங்க. ஸோ ஹொசூரில் எத்தனை ஹார்லி யூசர்ஸ் இருக்கீங்களோ நீங்கள் வந்து இங்கே தைரியமாக சர்வீஸ் விடலாம், பக்காவாக பண்ணுறாங்க. அண்ட் பிக்கப் ட்ராப் சர்வீஸும் பண்ணுறாங்க, எல்லாமே இங்கே வந்து ஜென்யூனாக இருக்குது. ஸோ ஓனர்கிட்டே நீங்கள் பேசிட்டீங்க, அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஹொசூரில் ஹார்லி யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி புல்லட் வண்டி எடுக்கிற ரேஞ்சுக்கு வந்து நான் இன்றைக்கி ஸ்ட்ரீட்டே தரேன் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு புல்லட் கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் வந்தீங்கன்னா வண்டி ஸ்ட்ரீட்டை ஓட்டி பார்த்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு புல்லட்டோட காஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்ட்ரீட் 70 தரேன். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஹார்லி வந்துட்டு கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக எடுப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இது வந்துட்டு ப்ரோ இங்கே வந்துட்டு ஒரு வண்டி சேல்க்கு இருக்குது அப்படின்ற சொன்னார். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா வந்து இங்கே அப்ரோச் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த வண்டி டீட்டெயில்ஸ் மட்டும் அப்படி கண்டிப்பாக இந்த மாடலுக்கு, இந்த மாடலுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரீட் 750 ஸ்ட்ரீட் ராடுன்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரீட் 750 அந்த வண்டி. இதுக்கு நெக்ஸ்ட் மாடல் இது ஸ்ட்ரீட்ஸ் ஸ்ட்ரீட் ராடு சொல்லிட்டு இந்த வண்டி. இந்த வண்டி வந்துட்டு தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனு, TN66 தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி சிங்கிள் ஓனர், 4000 kilometers வண்டி ரன் ஆயிருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேல்ஸில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 சொல்லியிருக்காரு. நம்ம பேசிக்கலாம், முன்ன நம்ம பேசி நம்ம வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கி தரலாம். இந்த மாதிரி செகண்ட் சேல்ஸ் புது புது வண்டிங்க கூட இருக்குது, இன்னும் நிறைய வண்டிங்க இருக்குது. இந்த மாடல் இருக்குது, இன்னும் நிறைய வண்டிங்க இருக்குது. வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு கடையில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஃபேவராக படித்தேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இந்த பைக் சேல்க்கு இருக்குது அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த மாடல் வேணும், இந்த மாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் இவர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ இந்த வண்டி கொஞ்சம் எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறீங்களா ப்ரோ? நான் இங்கே எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன்.
அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர், எக்ஸாஸ்ட்டு, ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஹெட்லைட் பூம்மு, இதெல்லாம் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு அடிஷ்னலாக போட்டிருக்காரு. இதோட அசரிஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வந்துட்டு அசரிஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டி எடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். ஓகே சரி ஓகே ப்ரோ. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வீடியோட தான் முடிச்சுக்கிறேன். ஹொசூரில் வந்து இப்போது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி அப்படின்னு வந்து 13th place வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸும் வந்து நம்ம இந்த மாதிரி ஹொசூரில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு முன்னாடியில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் பை ஃப்ரம் ரியாஸ்பு.